வணக்கம் வெல்கம் டு மிராக்கல் மெக்கான்ஸ் சபரிநாதன் இன்றைக்கி நம்ம தண்ணியை யார் முதல் முதல்ல விற்பனை பண்ணாங்க அதை என்ன ப்ராசஸ் பண்ணி விற்பனை பண்ணாங்க அதை எப்படி விற்பனை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டுலேயே நம்ம பலருக்கு தெரியாத எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம ஏதோ தண்ணியை வாங்குகிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையே நம்ம இந்தியாவில் மும்பையில் தண்ணி விற்கப்பட்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலையே அமெரிக்காவில் பாஸ்டன் அப்படின்ற சிட்டியில் ஜாக்சன் ஸ்பா தண்ணியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பாட்டிலில் ஃபில் பண்ணி விற்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏ ஒம்பதில் அதிக அளவில் நம்ம பிஸ்லரி பிஸ்லரி இப்போ இருக்க அதே பிஸ்லரி வாட்டர் கம்பெனி தான் நம்ம இந்தியாவில் அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலலாம் லிம்கா அப்படின்ற அந்த கொக்கோலா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிகமாக உள்ளே வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரத் ஆனால் வாட்டர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் முதல் முதல்ல நம்ம இந்தியாவுக்குள்ளே விற்கப்பட்டிருக்கு அதுவும் மும்பையில் தான் விற்கப்பட்டிருக்கு அதில் என்ன மாதிரி அவங்க ஒரு கண்டாமினேஷன் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க அப்படின்னா பயாலாஜிக்கல் ப்ராசஸ் ஃபிசிக்கல் ப்ராசஸ் செடிமெண்டேஷன் டிஸ்டிலேஷன் சாண்ட் வாட்டர் ஃபில்ட்ரேஷன் இது மாதிரிலாம் பண்ணி அதில் இருக்க எல்லா மினரல்ஸையும் அவங்க எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க மீன் அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல ஆனாலும் பேட் மினரல்ஸ் எடுக்கும்போது குட் மினரல்ஸ் சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம எல்லா ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ் ஒர்க்கிங் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம குடிக்கிறது எல்லாமே ஆர்வ வாட்டர் தான் மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆஸ்மோசஸ் அப்படியே அந்த வாட்டரில் குட் மினரல்ஸும் இருக்காது பேட் மினரல்ஸும் இருக்காது அப்படி குட் மினரல்ஸும் இல்லாமல் பேட் மினரல்ஸும் இல்லாமல் நம்ம அதை குடிக்கிறது வேஸ்ட்டு தான் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் வாட்டர் அது கொஞ்சம் சோராக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படுத்தாது இட் அது குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம எல்லோரும் டிஸ்டூட் வாட்டரை எல்லாம் நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணி இப்போ விற்கப்படுற வாட்டரை நம்ம குடித்து குடிச்சு நம்ம அதுக்கே பழகிட்டோம் ஆனால் நம்ம அந்த தண்ணி குடித்தா தான் போர்வெல்லிருந்து எடுத்து அதை நம்ம சுட வச்சிட்டோனா போதும் நல்லா பாயில் பண்ணி குடித்தோனாலே போதும் இப்போது அந்த கண்டாமினேஷன் அவங்க அந்த ரிவர்ஸ் ஆஸ்போசஸ் பண்ணும்போது மொத்த கண்டாமினன்ட் எடுக்கும்போது அதில் இருக்க மினரல்ஸையும் சேர்த்து எடுத்துருவாங்க அப்படி எடுக்கும்போது அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறது வேஸ்ட்டு அதை நம்ம எந்த பிரோஜனமும் இல்லை அதனால் எல்லோரும் போர்வெல் பாட்டர்ஸ் இருந்தாக்க அதை எடுத்து நீங்கள் சுட வச்சு குடிங்க இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் இப்போது அந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் குடிக்க வேண்டாம்னு சொல்லலை அந்த வாட்டர்ஸ் எல்லாம் குடித்தா யூஸ் இல்லைன்னு தான் சொல்கிறேன் ஸோ எல்லோரும் போர்வெல் வாட்டர்ஸ் இருந்தாக்க அதை எடுத்து ஹீட் பண்ணி குடிங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி குடிக்கலாம் தப்பு இல்லை ஒரு சோர்ஸ் இருக்கும்போது அதை ஹீட் பண்ணி குடித்தா எந்த விதமான தப்புமே கிடையாது நம்ம பாட்டில் தான் வாங்கி குடிக்கணும் அப்படின்றது இல்லை எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துப்போம் கொரோனாட்டருன்னு தள்ளியிருப்போம் பிரேக் த செயின் தேங்க்யூ